మష్రూమ్ బిర్యానీ. ఇంజి పూండ పేస్ట్. இந்த கிளாஸில் 4 கிளாஸ் ரைஸ், இந்த கிளாஸில் 4 கிளாஸ் ரைஸ், ஒருத்தருக்கு 1 கிளாஸ். இப்போ இதை வந்து அரைச்சிக்கிட்டோம். பச்சை மிளகா, புதினா அண்ட் கொத்தமல்லி அரைச்சிக்க போகிறோம். இதை வந்து கழுவி கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் குக்கர் வச்சு கீ ஊற்றி நெய் ஊற்றி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இது மேலெல்லாம் கொஞ்சம் பிளாக் பிளாக்காக இருக்கும். சில பேர் தொடச்சி யூஸ் பண்ணுவாங்க, அப்படி கூட யூஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்க மாதிரி இருக்கனால கொஞ்சம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவி எடுத்து அப்படியே டைரெக்டாக கட் பண்ண வேண்டியது தான். இதில் எதுவும் தூக்கி போட வேண்டிய ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை. இந்த அப்படியே அவ்வளோதான், இப்படிலாம் தான் இருக்கும். இதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ தக்காளி அரைக்க போகிறோம். அதே கழுவக்கு வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு பறக்க போகிறோம். கொர கொரன்னு அரைச்சிருக்கு. கட் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சிக்கிட்டு ஈஸியாக இருக்கும். குக்கரில் எண்ணெய் கீ, கொஞ்சம் கீ இருக்குல்ல, ஊற்றிருக்கோம் கீ எண்ணெய். இப்போ ஆரம்பிக்கும் போது ரைஸை வந்து ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸை 1-2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டையில் அதுக்கப்புறம் ஏலக்காய், லவங்கம், சாஜீரம் அண்ட் எல்லா மசாலா ஐட்டம்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் மெலிஸ் மெலிஸாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கணும். 1 கிளாஸ் 2 வெங்காயம் இல்லைனா 1 வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கலர் வேணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். 1 எத்தனை கிளாஸ் போட்டுக்கிறீங்களோ அத்தனை ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 2 நல்லா போட்டு பேசிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்துச்சு. இப்போ டொமேட்டோ பேஸ்ட் நல்லா கலக்கணும். பேஸ்ட் போட்டு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் டொமேட்டோ நல்லா இதாகிறதுக்காக குக் ஆகிறதுக்காக சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 கிளாஸ்க்கு 1 ஸ்பூன் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது என்னது டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா போட்டுக்கலாம். புதினா அண்ட் கொத்தமல்லி பேஸ்ட் போட்டதால் அதை போட்டு கலக்கிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர், ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம்.
நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, கரம் மசாலா போடலாம் இல்லை போடாமல் இருக்கலாம், அது உங்களுக்கு இருக்கும். எனக்கு கொஞ்சம் பிடிக்கும்னால நான் நல்லா போட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அது எண்ணெயிலே நல்லா வதக்கும். இப்போ நல்லா இந்த மசாலாலாம் இந்த மாதிரி கலரில் வரும், அப்போ தான் கலராக இருக்கும் ரைஸ் நல்லா. நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் கட் பண்ண, மஷ்ரூம் சாப்பிட போட்டுருவாங்க. மஷ்ரூம் போட்டு நல்லா நல்லா இந்த மசாலாவில் கொஞ்சம் ஃப்ரை, குக்கரில் பண்ணுறதுனால அவ்வளோ ஃப்ளை பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு மஷ்ரூம், மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு ஹாஃப் கிளாஸ் தயிர், ஹாஃப் கிளாஸ் தயிர், ஹாஃப் கிளாஸ் தயிர் போட்டு நல்லா கலக்கிடுவோம். இவ்வளோதான் ரெசிபிஸ். இப்போ தண்ணி ஊற்றி அரிசி போடணும். இப்போ மசாலா ரெடி. அதான் மஷ்ரூம் நல்லா அந்த மசாலாவோட கலந்துருச்சு இந்த மஷ்ரூம். இப்போ தண்ணி ஊற்றலாம். வாங்க, ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு ஊற வச்சுருக்கனால 1.25 போதும். 1.5 கூட வேண்டாம், குக்கர்னால 1.25 போதும். தயிர் வேறே ஊற்றிருக்கோம்ல, அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிறது நல்லது. இது கொதித்ததுக்கப்புறம் அரிசி போடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசியை போட வேண்டியது. உடைக்காமல் போகணும். இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ குக்கரில் ஒரு 3 விசில் விட வேண்டியதுதான். இப்போ மூடி போட்டு, மூடி போட்டு ஸ்டீம் வருது. ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு அவ்வளோதான். குக்கர் விசில் வரதுக்குள்ளே ரைத்தாக்கு, ஆனியன் சின்ன சின்ன கட் பண்ணிட்டு அதை கர்டில் போட்டுக்கோங்க. சால்ட் கொஞ்சமாக போடுங்க, கொஞ்சம் சால்ட். இவ்வளோதான், குக்கர் விசில் வரதுக்குள்ளே ரைத்தா ரெடி. மஷ்ரூம் எல்லாம் மேலே வந்துச்சு. 3-4 விசில் விட்டேங்க பாருங்க, ரைஸ் சூப்பராக இருக்குங்க. மஷ்ரூம் பிரியாணி, திஸ் இஸ் வாட் மஷ்ரூம் பிரியாணி. அப்படியே ஜூஸி, அந்த தயிர் கீலாம் போட்டனால ஜூஸியாக இருக்குது. இது அப்படியே ரெடி டு சர்வ். மஷ்ரூம்லாம் இருக்கும் நடுவில் நடுவில் இருக்கும். அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுங்க. மஷ்ரூம் தான் தெரியுதா, ரைத்தா. இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும்.